கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பினார் கெடுவதில்லை, இது நான்கு மறையின் தீர்ப்பு. எல்லா மறைகளும் மதங்களும் கடவுளை நம்புவதுதான் உண்மையானது, நிலையானது, வெற்றி தருவது என்று சொல்கிறது. நம்பிக்கை கொள்கிறவர்கள் யாரும் ஏமாற்றப்படுவதில்லை. நாம் ஏமாறுவதும் ஏமாறாததும் நம்முடைய நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது என்பதை பொறுத்தது. மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கலாமா? பொருட்கள் மீது நம்பிக்கை வைக்கலாமா? பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கலாமா? எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை வைக்கலாமா? நம்முடைய கனவுகளிலே நம்பிக்கை வைக்கலாமா? எதன் மீது நம்பிக்கை வைத்தால் நிலையாக இருக்கும், வெற்றி பெறும்? இதுல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி, விவாத பொருள் இது. உலகம் நிலையற்றது, உலகில் உள்ள எதுவும் நிலையற்றது, நம்பிக்கைக்குரியது அல்ல, அது ஏமாற்றும், இது மாயை என்று எல்லா வேதங்களும் சொல்கிறது. மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கலாமா? பிறகு யார் மீது நம்பிக்கை வைக்கலாம் என்ற கேள்வி நமக்கு வருகிறது. பூட்டு என்று ஒன்று வந்தது மனிதர்கள் மீது இருக்கிற நம்பிக்கை பொய்த்து போனது என்பதன் அடையாளமாக இருக்கிறது. இன்று எல்லா கடைகளிலும் பூட்டு அதிகமாக இருக்கிறது, அதுவும் நவீனமான பூட்டுகள். மனிதனுடைய நம்பகத்தன்மை அதிகமாகிற பொழுது, மனிதனுடைய நம்பகத்தன்மை அபாயகரமாக வளர்கிற பொழுது, நவீன பூட்டுகள் நிறைய வருகிறது. அதிக விலையுள்ள பூட்டுகள் வாங்கப்படுகிறது, விற்கப்படுகிறது. அதிலும் இணையத்திலே, இன்டர்நெட்ல பாஸ்வேர்டு என்கிற ஒன்று வந்ததே மனிதர் மீது நம்பிக்கை இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. அந்த நம்பிக்கையும் பாஸ்வேர்டும் பொய்யாக போகிறது. கம்ப்யூட்டர் ஹேக்கர்ஸ் நம்முடைய பாஸ்வேர்டு திருடி நம்முடைய அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை எடுக்கிறார்கள், நம்முடைய இமெயிலை ஹேக் பண்ணுகிறார்கள், ஃபேஸ்புக் அக்கௌண்டை ஹேக் பண்ணுறாங்க, யூடியூப் சேனலை ஹேக் பண்ணுறாங்க. ஆக நம்பகத்தன்மை எல்லா இடங்களிலும் அதிகமாக இருக்கிறது, வளர்கிறது. யாரையே நம்ப முடியல, யாரை நம்புறதுன்னு தெரியல, யாரை நம்பி நம்ம வாழ்வது என்கிற ஒரு அவலமான நிலையிலே இந்த உலகம் இருக்கிறது. பிறகு யார் மீது நம்பிக்கை வைப்பது? கடவுள் மீது நம்பிக்கை வைப்பது தான் சிறந்தது என்று எல்லா மறைகளும் சொல்கிறது. சரி, எது, எந்த கடவுள் உண்மையான கடவுள், எது உண்மையான தெய்வம், எந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைப்பது? ஒருவருடைய நம்பிக்கை பொறுத்தது அது. ஒருவருக்கு ஒரு தெய்வத்தை உண்மை என்று எடுத்துக்கொண்டால் அது அவருக்கு உண்மையான தெய்வம். அந்த உண்மையான தெய்வம் அவருக்கு நம்பகத்தன்மையாக இருக்கிறதா? அந்த நம்பிக்கை வெற்றி பெறுகிறதா? எல்லா மதங்களும் தான் தான் உண்மையான மதம், உண்மையான தெய்வம் என்று சொல்கிறது. ஆனால் எனக்கு சிறு வயது முதல் என்னுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், குருக்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்ததன் மூலமாக நான் இயேசுவே உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை பற்றிய கேள்விகளும் எனக்கு முன் வைக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சந்தேகங்கள், அவரை பற்றிய விவாத பொருட்கள் அனைத்தும் என் முன் வைக்கப்பட்டது. நான் கடந்து வந்த பாதைகளிலே ஒவ்வொரு சந்தேகத்தையும் கேள்வியையும் நானே அலசி ஆராய்ந்து பார்த்து தெளிவடைந்து இயேசுவை உண்மையான இரட்சகர், அவரே உண்மையான தெய்வம் என்று இன்று நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையிலே தான் இன்று வரை வாழ்கின்றேன். மற்றவருக்கு இயேசு பொய்யான தெய்வம் என்று சொன்னால் அது அவருடைய பிரச்சனை, அவர் உண்மையை அறிந்து கொள்ளவில்லை என்று என்னுடைய கருத்து. ஆனால் நான் உண்மையை அறிந்திருக்கிறேன், இயேசுவை உண்மை, அவரை உண்மையான இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவருக்காக வாழ்கிறேன். இயேசுவை உண்மையான மீட்பர் என்பதற்கு ஆயிரக்கணக்கான உதாரணங்கள், அனுபவங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நானும் பெற்றிருக்கின்றேன். திருத்துதர் பணி 4:12 மனிதருடைய மீட்புக்காக வானத்தின் கீழ் மனிதரிடையே பரிந்துரைக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம் மட்டும்தான். அவரை தேடி வந்த ஒவ்வொருவரையும் கடவுள் மீட்டார். அவர் மீது நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரும் முழு விடுதலை பெற்றுக் கொண்டார்கள், அவர்களில் நானும் ஒருவன். அந்த இறை இயேசுவினுடைய அனுபவத்தினால்
இவரே உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதற்கான அனுபவங்கள் நிறைய உண்டு. நான் ஒரு நிகழ்ச்சியை நான் உண்மையான நிகழ்ச்சியை நான் கேட்க நேர்ந்தது, படிக்க நேர்ந்தது. இப்படிப்பட்ட அனுபவங்கள், நிகழ்வுகள் அனைத்தும் இயேசுவை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது. இயேசுவின் மீது நம்முடைய நம்பிக்கை இன்னும் ஆழமாக வைப்பதற்கு அது உதவுகிறது. அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு பெண், ரொம்ப பக்தியுள்ள பெண், மிக்கேல் அதிதூதருடைய பக்தை. எப்பொழுதும் அவருடைய படத்தை தன்னுடைய பேக்ல வச்சிருப்பாரு. அதை அடிக்கடி ஜபம் செய்து கொள்வார். சாத்தானிடமிருந்தும் எதிரிகளிடமிருந்தும் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று காவல் தூதரான அதிதூதர் புனித மிக்கேல் அவர்களிடம் ஜெபித்துக் கொண்டிருப்பார். அதே வேளையிலே இயேசுவினுடைய சிறந்த பக்தர், டெய்லி நல்ல பைபிள் படிப்பாரு. தினமும் ஒரு மணி நேரமாக ஜெபிப்பார், கோயிலுக்கு போவார், ஜபமாலை சொல்லுவார். ரொம்ப பக்தியுள்ள பெண். அவர் ஒரு நாள் மாலை வேளையிலே தன் வேலையெல்லாம் முடித்து விட்டு வீட்டுக்கு போகிறார். ஒரு இடத்துல நடந்து போகிற பொழுது கார்ல போயிருக்க வேணும், ஆனா பேருந்துல தான் பயணம் செய்வார். அவர் அந்த ஏழை பெண் அந்த பேருந்து நிறுத்தத்தினை நோக்கி சென்று கொண்டிருக்கிற பொழுது அங்கே ஒரு குடிகார இளைஞன், வெள்ளை இளைஞன், அவளை கெடுக்க வேண்டும் என்பதற்காக, அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவளை நோக்கி ஓடி வருகிறார். அவருடைய தோற்றத்தையும் அவருடைய நோக்கத்தையும் அறிந்து கொண்ட அந்த பெண் தன்னை தற்காத்துக் கொள்ள ஓடுகிறாள். இவன் பின்னாடி துரத்துகிறான். ஆள் நடமாட்டம் இல்லை, யாருடைய உதவியும் இல்லை, மனிதருடைய ஆதரவு இல்லை. ஆகவே தன் மீது நம்பிக்கை கொண்டு, இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அவள் ஓடுகிறாள், ஓடுகிறாள், ஓடிக்கொண்டே இருக்கிறாள். அந்த இளைஞன் அவளை விரி கொண்டு துரத்துகிறாள். ஒரு சந்திலே ஓடுகிறாள். அந்த சந்து ஒரு முட்டுச்சந்து, அதற்கு பின்னால் வழியே இல்லை. நேராக அதற்கு சுவற்றில் போய் நின்று கொள்ளுகிறார். வலதுபுறம் இடதுபுறம் செல்ல வழியில்லை. இந்த இளைஞன் அவளை நெருங்க வந்துவிட்டார். இவள் பயந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். கடவுளிடம் தன்னை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்கள், மிக்கேல் அதிதூரம் எங்களை காப்பாற்றுங்கள் என்று மனதுக்குள்ளே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த இளைஞன் சந்தோஷமாக அவளை நெருங்க வருகிறான். பத்தடி தூரத்திலே வந்தவுடனே அவனுடைய கண்கள் அகல விரிந்து பயந்து நடுங்குகிறது, வேர்க்கிறது, கைகாலெல்லாம் நடுங்கிறது, உடம்பு உதறுகிறது. எதையோ பார்த்தது போன்று அவன் திரும்பி ஓடுகிறான். பின்னங்கால் பிடரியில் படும் விதமாக அவ்வளவு வேகமாக ஓடுகிறான். இவளுக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. அந்த பெண் சந்தோஷமாக கடவுளை கை கூப்பி நன்றி சொல்லி அவள் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிடுகிறாள். அவன் ஏன் வந்தான், ஏன் ஓடிதான் என்று அந்த பெண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் கடவுள் தன்னை காப்பாற்றி விட்டார் என்று சொல்லி முழந்தால் படிக்கிட்டு நன்றி சொல்லிவிட்டு தன் வீட்டுக்கு போகிறார். பல வருடங்கள் கழித்து ஒரு பெரிய நகரத்திலே இவர் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறார். போய்விட்டு வருகிற பொழுது வெளியிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒருவன் எழுந்து வந்து அவளை நோக்கி வணங்குகிறார். அவளுக்கு ஒன்று புரியவில்லை. இவளும் வணக்கம் செலுத்தி விட்டு, யார் நீங்க என்று கேட்கிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், அம்மா என்னை தெரியலையா, தெரியலையே, நல்லா பாருங்கம்மா என்கிறார். அவளும் அப்பொழுது சற்று குடித்திருந்தான். உடையெல்லாம் மோசமாக இருக்கிறது, தலையெல்லாம் கலைந்திருக்கிறது, பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். பழைய அழுக்கு படிந்த ஒரு கோட்டை போட்டுக்கொண்டு அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அவளுக்கு அவனை அடையாளம் தெரியவில்லை. அவனே சொல்லுகிறான், அம்மா உங்களை கெடுக்க வந்த பாவி நான் தாமா என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுதுதான் அவனுடைய அடையாளம் தெரிகிறது. அப்பொழுது பார்த்ததற்கும் இப்பொழுது பார்த்ததற்கும் படு வித்தியாசம். இப்பொழுது ரொம்ப மோசமாகிவிட்டான். அவனுடைய கெட்ட சகவாசங்களையும் கெட்ட எண்ணத்திலிருந்து அவன் விடுதலை பெறவில்லை, தன்னை விலக்கிக் கொள்ளவில்லை, தன்னை மாற்றிக் கொள்ளவில்லை. ஆகவே இன்னும் மோசமான அவனுடைய வாழ்க்கை நிலையிலே அவன் அந்த ஷாப்பிங் மால் வெளியே அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அப்போ நான் பெண்ணுக்கு ஒரு சந்தேகம், நான் உங்களிடம் ஒன்று கேட்க நான் ஆசைப்பட்டேன், அன்று எனக்கு கெடுக்க வந்தீர்களே, ஆனால் ஒரு பத்தடி தூரம் வந்தவுடனே பயந்து நடுங்கி கண்களெல்லாம் அகல உரித்து கத்திக்கொண்டு ஐயோ என்று ஓடினீர்களே, திரும்பி ஓடினீர்களே, ஏன் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த மனிதன் சொல்லுகிறான், அம்மா உங்களுக்கு தெரியாதுங்களாம்மா, பட்டு பயங்கரமான அனுபவமா, உங்க முன்னாடி ஒரு ஆளு பத்தடி உயரத்துல நெருப்பு உட போட்டுட்டு கையில ஒரு பெரிய நெருப்பு வாழை வச்சுக்கிட்டு என்னை பார்த்து கோபமா பார்த்தாரு, பார்த்த உடனே பயந்து நடுங்கி கொண்டு ஓடி போயிட்டமா, அன்னைக்கு தப்பிச்சதே பெரிய விஷயம், உயிர் பிழைக்கணும்னு தான் ஓடி போயிட்டேன் என்று சொன்னார். பெண்ணுக்கு அப்பொழுதுதான் தன்னை காத்தது மிக்கேல் அதிதூதர், ஆண்டவருடைய உத்தரவின்படி என்னை காப்பாற்ற வந்த அதிதூதர் புனித மிக்கேல் என்று அறிந்து கொண்டேன் என்று அவர் சொன்னாராம். இது உண்மையில் நடந்த நிகழ்வு. அன்பானவர்களே,
இயேசு உண்மையான தெய்வம் இல்லை என்றால் அவருக்காக பணிபுரிகின்ற மிக்கேல் அதிதூதர் எப்படி ஒரு பெண்ணினுடைய கற்பை காப்பாற்றியிருக்க முடியும்? அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் ஏமாற்றம் அடைவதில்லை. இயேசுவே இரட்சகர், இயேசுவே உண்மையான மீட்பர். அவர் மீது நம்பிக்கை கொள்கிறவர்கள் பரலோக தந்தையின் பிள்ளைகள் ஆகிறார்கள். பரலோக தந்தையினுடைய அனைத்து வரங்களையும் அருள் வரங்களையும் பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் வாழ்வு நலமாக இருக்கும். ஆகவே இயேசு மீது நம்பிக்கை கொள்வோம். இயேசுவனுடைய மீட்பிலே பங்கு பெறுவோம். இயேசுவனுடைய மீட்பை உலகமெங்கும் நாம் எடுத்து செல்வோம். இயேசுவுக்காக பணிபுரிவோம். இயேசுவனுடைய நற்செய்தியை, இயேசுவின் நாமத்தை உலகமெங்கும் அறிவிப்போம். இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை அறிந்து அந்த பெண்ணைப் போல பாதுகாப்போடு நலமோடு வாழ நாம் மீட்செடுப்போம். மீண்டும் மற்றொரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு சகோதரர் ஃபாதர் சைமன் பீட்டர். காட் பிளஸ் யூ.